வணக்கம் வந்து நம்ம நமோஸ்கார் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்னிங் நம்ம என்டிடாக்ஸில் ரெண்டு முக்கியமான முத்திரைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று சாம்பவி முத்திரை இன்னொன்று கேசரி முதிரை அப்படிங்கிறது இது ரெண்டுமே கம்பைண்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் தனித்தனியாக பண்ணுனா ஏதாவது பிரச்சனையாக ஒரு பிரச்சனையும் இல்லை கம்பைண்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதனுடைய அந்த பெனிஃபிட்ஸ் யூசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் தியானத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத உடனடியாக நம்ம வந்து பார்க்கலாம் நான் பிகினருங்க எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது அந்த கதையே இல்லை ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ் ஸோ அதனால் தாராளமாக இதை வந்து பயிற்சி பண்ணலாம் இந்த சாம்பவி முதிரை அப்படின்னா என்ன ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையில் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இதுதானே ஏன் அப்படின்றவீங்க புருவு மத்திய தியானம் வேறு ஒன்றும் இல்லை சாம்பவி முதிரை அப்படிங்கிறது வந்து புருவ மத்திய தியானம் தான் வேறு ஒன்றும் இல்லை கேசரி முதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தமிழில் ழா சொல்கிறோம்ல ழஹரம் ரஹரம் மூணாவது ழா இருக்குல்ல ழஹரம் அந்த நாக்கு இப்படி மடித்து வைக்கணும் தெரியுமா ரஹரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேசரி முதிரை வேறு ஒன்றும் இல்லை ஸோ ரெண்டுமே இயற்கையாக நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒன்று இயற் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் இந்த தவிர மற்றபடி புதுசாகலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா புருவம தீதியான ஒன்று இன்னொன்று நம்மளுடைய சொல் வழக்கில் வந்து நிறைய பேர்த்துக்கு ழா வராது இப்போ இப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க போடுவீங்க யாரா ழா வந்து சொல்ல மாட்டேன்னு இயற்கையாகவே அந்த கேசரிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோம் சரி பரவாயில்ல இந்த நாக்குனுடைய நுனி இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்மளுடைய இந்த மேல் அன்னம்னு சொல்லுவாங்க பேலட் இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த அதில் வந்து இப்படி மடித்து இப்படி மேலே வைக்கணும் நாக்கனுடைய நுனி நாக்கை உள் பக்க உறமா மடித்து இப்படி உள்புறமாக மடித்து இப்படி மேலே பட்ட மாதிரி வைக்கணும் தாங்க கேசரி முத்திரை சரிங்களா ஒரு சிலருக்கு இந்த இந்த நரம்பு இருக்கிறனால கொஞ்சம் நாளைக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வைங்க வலிச்சுது அப்படின்னு சொன்னால் நார்மலாக நாக்க வச்சுட்டு நாக்கை ஃப்ளாட்டாக இப்படி மேலே இப்படி அன்னத்தில் இப்படி ஃப்ளாட்டாகவே இருக்கிற மாதிரி வச்சுங்க மடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க பழக பழக அப்புறம் அதை மடித்து கொண்டு போய்க்கலாம் யோகியர்கள் இது முரட்டனமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த நாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே போய் 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 இப்படி மடித்து நம்மளுடைய இந்த நேசல் ட்ராக் இருக்குது இல்லைங்க உள்ள அந்த அண்ணா கூலி வழியாக போகிறது அதை பிளாக் பண்ணி நிறுத்திடுவாங்க ஸோ மூக்கு வழியாக மூச்சு ஓடவே ஓடாது இந்த நடுநாடியில் தான் மூச்சு ஓடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிவியரான ப்ராக்டிஸு அந்தளவுக்குலாம் நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது ஃப்ளாட்டாக இப்படி மேலே வச்சாலே ரிசல்ட் தெரியும் இந்த நாக்கனுடைய நுனி இப்படி மடித்து மேல் அன்னத்தில் வச்சாலே அபரிமிதமான ரிசல்ட் தெரியும் பழக பழக அந்த நாக்கு தானாகவே பின்னாடி போய்க்கும் எடுத்தொன்னையே உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா இப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்றைக்குமே இது எல்லாமே சிதறல் நூல்களில் இருக்கிறதாங்க எதுவுமே புதுசாலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே சிதர்கள் நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க மறைபொருள் எல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட் சரி இப்போது ஒரு தியானம் செய்கிறதுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துங்க எப்பொழுதும் அந்த இடத்துலையே உட்காருங்க ஒரு நேரம்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்திலே உட்கார்ற மாதிரியும் பார்த்துக்குங்க இது நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுக்கும் எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லையே அதுக்கு நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு மாதிரி பார்த்துக்குங்க ஒரு கனமான ஒரு விரிப்பை வந்து நீங்கள் விரிச்சுக்குங்க சரிங்களா என்றைக்குமே வந்து உட்கார உட்காரக்கூடாது கொஞ்சம் கனமான ஒரு விரிப்பை வந்து விரித்து அது மேலே உட்காந்துக்குங்க அந்த தியானத்தில் உட்காரதுக்கு முன்னாடி இப்போ கீழே என்னால் உட்கார முடியாது சேரில் உட்காறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை கீழே உட்காரக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு தியானத்திற்கும் போய் உட்காருங்க கொஞ்சம் கழுத்து வந்து இப்படி பண்ணுறது முன்ன பின்ன சைடில் எல்லாம் அசைச்சிட்டு கழுத்து வந்து ரொட்டேஷன்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஆம் ரொட்டேஷன் பண்ணிக்கங்க இந்த எல்போ ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கங்க கொஞ்சம் இப்படி இடுப்பு திரும்புற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கங்க கொஞ்சம் குனிஞ்சு இப்படி நிமிர்ந்து இப்படி பெண்டெல்லாம் ஆகிக்கங்க சூரிய நமஸ்காரம் பண்ணோம்லாம் அந்த மாதிரி இப்படி பெண்ட் ஆகிக்கங்க கால் கொஞ்சம் அந்த சிட்டப்ஸ் இந்த தொடைப்பகுதி அதுக்கப்புறம் இந்த கணுக்கால் பகுதி ஸோ அந்த மாதிரி கெண்ட பகுதி இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் அந்த மஸ்ஸில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகணும் ஏன்னா கீழே உட்காந்தோம்னா அந்த இடம் வலிக்காமல் இருக்கும் அந்த ஜாயிண்ட்டெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும் க இப்போ ராத்திரி தூங்கிட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பண்ணுறவங்களா இருப்பீங்க அந்த தூங்கும் போது பாடி வந்து ஸ்டிஃப் ஆயிடும் காலையில் எழுந்திரிச்சி பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு உட்காரும்பொழுது ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தான் இன்னொன்று என்ன அந்த பிளட் ஃப்ளோ நல்லாயிரும் அதனால் எனர்ஜி வந்து பிளாக்கேஜஸ் இல்லாமல் உடம்பு முழுக்க நல்லபடியாக பரவும் ஸோ இதுதான் அதுக்கு உண்டான காரணம் ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கீழே உட்காந்துக்குங்க சரிங்களா இப்போ கீழே உட்காந்தோடனே முதல்ல சாம்பவி வந்து இது பண்ணலாம் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா புருவ மத்தியை பார்னு எங்கே இருக்கும் சிதறுகள் நூற்கள் இருக்கும் இப்போ இந்த பார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நம்மளுடைய இந்த கண் இருக்குல்ல இந்த கண்ணை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய புருவமதின்னு சொல்லக்கூடியது ஞானக்கண் மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடியது ஞானக்கண் இது வந்து தூளக்கண் இந்த கண்ணை கொண்டு வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண் வலி வந்துடும் ஆக்சுவலாக அது நடக்கும் அது இயற்கையாகவே நடக்கும் தானாக உங்களை அறியாமையே இந்த கண் விழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரு கண் விழி தானாக மேலே போயிடும் நீங்களாக வலுக்கட்டாயப்படுத்தி இங்கே பண்ணாதீங்க இந்த நரம்பும் இந்த தளப்பகுதி இந்த இடம்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிரும் கண் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தேவையில்லாத தொந்தரவாக மாறிடும் சரிங்களா உங்களை வழுக்கட்டாயப்படுத்திட்டு இப்படி மேலே பார்க்காதீங்க சித்தர்கள் சொன்னது புருவமத்தியை பார் அப்படிங்கிறது கவனத்தில் பாருங்கிறதான் சொன்னாங்களே தவிர உன்னோட எண்ணம் அந்த இடத்துல இருக்கணும்னு தான் சொன்னாங்களே தவிர இந்த கண்ணை கொண்டு போய் அங்கே பாருன்னு சொல்லலை அப்படி பண்ண வேண்டாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்படி நிறைய பேர் பயிற்சி பண்ணிட்டு தான் இந்த நாள் பிரச்சனை வருதுங்க கண் பிரச்சனை வந்துடுது தலைவலிக்கிதுன்னு சொல்கிறதுக்குண்டான காரணம் அதுதான் நீங்கள் வந்து அமைதியாக எந்த ஒரு ஒரு அலட்டலும் இல்லாமல் எனக்கு அது நடக்க போகுது இது நடக்க போகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருமா நான் வீடியோவில் அது பார்த்தனே நெட்டில் இது படித்தேனே இது எல்லாத்தையுமே மறந்துடுங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி உட்காருங்க எந்த அனுபவத்தையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு பெருசாக உட்காருங்க உங்களுக்குள் ஏதாவது ஒரு மாறுதல் நடந்ததுன்னா அதுவாட்டுக்கு நடந்துட்டு போட்டு ஒன்று விட்டுருங்க ஆஹான்னு நினச்சிங்கன்னா அந்த மாறுதல் உங்களை விட்டு போயிடும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறது ஒரு செகண்டில் இழந்துருவீங்க ஸோ அதனால அதெல்லாத்தையும் விட்டுருங்க அதெல்லாத்தையும் மறந்துடுங்க என்ன உடலுக்குள்ளே நடந்தாலும் என்ன மனதிற்குள்ளே மாறுதல் நடந்தாலும் அதை 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 விட்னஸ் மட்டும் பண்ணுங்கள் அதை சும்மா கவனிச்சுன்னு மட்டும் இருங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை கூட கவனிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் சரிங்களா ஏன்னா நீங்கள் அது மேலே ஃபோக்கஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய க்ரோத் ஸ்டாப் ஆயிடும் ஒன்றா அதே நேரத்தில் நின்றுட்டு அப்படியே அந்த சந்தோஷத்தை இது இருப்பீங்க இல்லாட்டி அங்கேருந்து கீழே வந்துடுவோம் நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழல் நமக்கு ஞாபகம் வர ஆரம்பித்தோம் ஸோ அதனால் இதெல்லாம் எதையுமே பண்ணாதீங்க எனக்கு அது நடந்தது இது நடந்தது இதை எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் யார்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பெஸாமல் அமைதியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே உட்காந்துக்கிறீங்க முதல் மூன்று வகையான ஆசனங்கள் நமக்கு வந்து பரிந்துரைக்கப்படுது முதல் வந்து பத்மாசனம் இரண்டா அது வந்து ரெண்டு காலையுமே இப்படி தூக்கி போடுறது ரெண்டாவது ப்ரயாரிட்டி சித்தாசனம் வலது கால மேலே தூக்கி போட்டு உட்கார்றது அதுவுமே முடியலன்னா மூணாவது சுகாசனம் நம்ம நார்மலாக சமணங்கால் போட்டிக்கையில் உட்காடுறோம் இல்லையா போல் இது மூணு தான் பரிந்துரைக்கக்கூடிய ஆசன வகைகள் இதில் போட்டு ஸோ ப்ரையாரிட்டைஸ் வரியாக வரும் முதல் ப்ரையாரிட்டி பத்மாசனம் ரெண்டாவது ப்ரயாரிட்டி சித்தாசனம் மூணாவது ப்ரையாரிட்டி சுகாசனம் இப்படி இந்த ஆர்டரில் தான் வரும் சரிங்களா உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு இந்த முத்திரை வைக்கணுமா இந்த முத்திரை வைக்கணும் ஏ சும்மா உட்காருங்க சாமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம் சாமும் உட்காருங்க இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நான் வந்து புருவமதியில் கவனம் எனக்கு புத்தி அங்கங்கே சுற்றிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு இருக்கு தான் செய்யுது நீங்கள் முதல் நாள் உட்காடுறீங்க உட்கார்ந்தோனையும் சித்தர்கள் ஆயிர முடியுமா முடியாது அது அதுக்குன்னு ஒரு கால அளவு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அப்படி தான் இருக்கும் அப்போ அதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணால் எனக்கு புருவமதியில் கவனம் வச்சாலும் புத்தி சுற்றிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னால் இலகுவான வழி என்னன்னா நீங்கள் இருக்கடையே மூச்சை கவனிச்சுட்டே இருங்க நீங்கள் உங்களுடைய கவனத்தை எங்கே வைக்கணும் இதுதான் புருவமதி சரிங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இது வந்து நெத்தியினுடைய மத்தியும் இந்த புருவத்தினுடைய மத்தியக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு நம்ம திருநீர் வைக்கக்கூடிய இடம் நல்லா புரிஞ்சுக்கி இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக சரிங்களா ஸோ இதுதான் புருவமதி இந்த இடத்துல உங்களுடைய கவனம் இருக்கணும் கண்ணை முடிவு உட்காந்துக்கிறீங்க உங்களுடைய கவனம் வந்து அந்த புருவமதியில் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் விடக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருங்க இப்படி நீங்கள் பாட்டுக்குறங்க ரிலாக்ஸ்டாக இருங்க இப்போ நம்ம ஆள் கேட்பாங்க எப்படின்னு கேட்பாங்க நான் பொறுவு மத்தியிலையும் கவனத்தை வச்சுட்டு மூச்சையும் எப்படி கவனிக்கிறதுன்னு ஒரு ஆள் கேட்பாங்க புருவு மத்தியில் உங்கள் கவனம் இருக்கட்டும் கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்காக அந்த மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறது ஒரு கட்டத்தில் மூச்சு அப்படியே டவுன் ஆகும் மூச்சு கவனிக்கிறேன் என்ன மூச்சு டவுன் ஆகி போச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மூச்சு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு ஆரம்ப நிலைக்கு ஒரு ப்ராக்டிஸாக சொல்லக்கூடியது தான் இதை நீங்கள் இழுக்கி பிடிச்சிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இது கொஞ்ச நாளைக்கு ஆரம்ப நிலைக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் போக போக நீங்கள் இயற்கையை உட்கார்ந்தீங்கனாலே உங்கள் கவனம் ஒரு விடும் ஸோ கவ கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுடைய கவனம் இந்த புருவு மந்தியில் இருந்தால் போதும் உங்கள் கண்ணை கொண்டு வந்து இப்படி வெறுக்கு வெறுக்குன்னு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பெஸாமல் அமைதியாக கண்ணை மூடி உங்களுடைய புருவு மந்தியில் உங்களுடைய கவனத்தை மட்டும் வச்சுட்டு பெசாமல் அப்படி அமைதியாக உட்காருங்க மூச்சு பாட்டுக்கு மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே இருங்க உங்களுடைய கருவழி ஆட்டோமேட்டிக்காக அப்படி மேலே போகிறது உடனே நடக்காது ஒரே நாள்லேயும் நடக்காது என்னங்க நீங்கள் சொன்னீங்க பண்ண நானும் ஒரு வாரமாக பண்ணுறேன் நடக்கலை அது அதுவாக நடக்கும் அது அந்த அந்த சேஞ்சஸ் அதுவாக நடக்கும் நான் நான் அதுவாக நடக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அது நடக்கும் நீங்கள் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னா உங்கள் விருப்பத்துக்கு அது நடக்காது உங்களுடைய உடல் மேலே இன்னும் உங்களுக்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல் கிடையாது ஸோ அதனால் கோ வித் த ஃப்ளோ விட்டுருங்க அது தானாக நடக்கும் அப்படி நடக்கலைன்னா ஒன்றும் ஆகாது சரிங்களா எல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு நல்ல சேஞ்சஸ் சும்மா இருக்கும்போதே வரும் ஸோ அதனால் அந்த கவலையெல்லாம் வேண்டாம் அண்ட் அந்த கண்ணு கருவழி இப்படி மேலே போகுதாங்கிற அந்த ஒரு கவனிப்பும் வேண்டாம் நான் எவ்வளோ விஷயம் நீங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கேட்பீங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் ஏதாவது ஒரு மிஸ் ஆகும் உங்களுக்கு டவுட் வரும் பரவாயில்ல கேளு கமெண்ட்ல கேளுங்க பதில் சொல்றேன் ஸோ இப்படி பேசாம அமைதியாக உட்காருங்க கருவழி தானாகவே ஒரு நேரத்துல மேலே போகும் அந்த நேரம் வந்து உங்களை அப்படியே மெய்மறந்து போய் உட்காந்துருப்பீங்க மூச்சினுடைய ஓட்டம் குறைந்து விடும் அதெல்லாத்தையும் எதையும் பாது பண்ணிக்காதீங்க உடம்பு இப்படி கிருண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி ஒரு சிலருக்கு ஆடும் ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும் இது மேலே இந்த கவனத்தை வைக்காதீங்க எனக்கு ஆகுதுங்க உடம்பு இப்படி ஆகுதுங்க உடம்பு நான் என்ன பண்ணுறது என்ன ஆனாலும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க சரிங்களா ஏன்னா அது அந்த எனர்ஜி உள்ளே பாஸ் ஆகும்பொழுது நம்மளை ஒரு சில நேரத்தில் அப்படி ஒரு ஆட்ட ஆட்டி கா காமிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா புதுசாக அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து உடல் முழுக்க போகிறதுனால அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் இருக்கும் அதுதான் நீங்கள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஏதோ நம்மளுக்கு வித்தியாசமாக நடக்குது நல்லா இருக்குது நம்ம பெரியாலாம் ஆகிட்டோம் புதுசாக என்னவோ நடக்குது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பெஸாமல் அமைதியை அப்படியே உட்காந்துட்டே இருங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு பெசாமல் அப்படியே அமைதியாக உட்காருங்க ஒரு சிலர் இப்படி போயிடுவாங்க ஒரு சிலர் இப்படி ஆயிடுவாங்க இப்படியெல்லாம் ஆகிட்டிங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நான் எந்திரிச்சு நிமிடம் உட்காந்துக்குங்க அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால் நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ஸோ அந்த கண் அந்த நினப்பில் உங்களுக்கு எப்பவுமே வச்சுக்கோங்க பெசாமல் அமைதியை அப்படி உட்காந்துக்குங்க இப்படி பொழுது நாக்கினுடைய நுனி மேலே அன்னத்தில் படணும் இவ்வளோதான் நாக்கு உள் பக்கமாக மடிச்சு தமிழில் ழா சொல்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை ரஹரம் இழா பழம் அது சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த நாக்கு மடிஞ்சிரும் அந்த மடிஞ்ச நாக்கு மேலே அன்னத்தில் படணும் மேலே இது எப்படி கேமராவில் தெரியும்னு தெரியல மேலே அன்னத்தில் படுற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு இந்த நாக்கு இல்லை இந்த சைடோ இல்லை இந்த நரம்பு இருக்குதுல்ல அது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் வலிக்குதுன்னா நாக்கு அப்படி கீழே போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படி இல்லையா நாக்கை ஃப்ளாட்டாகவே வச்சுட்டு மேலே அன்னத்தில் இப்படி நாக்கு இது பண்ணணும் ஏன்னா மூச்சு இந்த வழியை வராமல் இருக்கிறதுக்கு நாக்கு பிளாக் பண்ணிடும் வேறு ஒன்றும் இல்லை இப்படி வச்சுட்டு இருந்தோம்னா நீரை வந்து நம்மளால் உள்ளே முழுங்க முடியாது இங்கே உமிழ்நீர் சேரும் நாக்கை நார்மலாக வச்சுட்டு நீரை முழுங்கிட்டு திருப்பி அந்த நாக்கு இப்படி வச்சுக்கங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கான்சன்ட்ரேஷன் நல்லா போகும்பொழுது உங்களுக்கு இங்கே கவம் கட்டி இருக்குன்னா அந்த கவம் தானாக வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு இனிப்பான ஒரு உணர்வு அப்படிங்கிறது வரும் உடனே அமிர்தம் சுரந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டாம் அமிர்தம் சுவையற்றது நல்லா புரிஞ்சுக்கங்க அமிர்தம் சுவையற்றது இனிப்பு சுவையில் அமிர்தம் சுவையற்றது ஸோ அதனால் இனிப்பு சுவை வந்துருச்சு எனக்கு அமிர்தம் சுரந்துருச்சுன்னெல்லாம் சொல்ல வேண்டாம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருங்க உண்மையாலுமே அமிர்தம் உண்டவன் நரை முடி கூட கரு நிறமாகி இந்த கருவண்டினுடைய மேனி எப்படி மினு மினுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு ந அந்த நரை முடி கூட கருப்பு முடியாகி அந்த முடி மினு 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 மினுன்னு இருக்குமா இது அமிர்தம் சுரந்தால் அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அப்படி உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுக்கு அமிர்தம் சுரக்கலைன்னு அர்த்தம் ஸோ அதனால் அதெல்லாம் அந்த அந்த ஃபோக்கஸ் விட்டுருங்க பேசாமல் அமைதியே உட்காந்துட்ருங்க சரிங்களா இந்த சாம்பவியும் கேசரியும் ஒரு சேர அப்படியே பண்ணிட்டு உட்காருங்க இது ஒரு சேஞ்ச் சொல்கிறேன் திருப்பும் சொல்கிறேன் இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்மளுடைய சூக்கம் உடல் அப்படின்ட்டு இருக்குல்ல நம்மளுடைய மேலே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறா அப்படிங்கிறது இந்த கேசரி நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு சில நேரம் ஃபீல் கூட பண்ண முடியாது கேசரி வச்சிங்கன்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு முடியும் ஒரு சிலருக்கு முடியாது பை ப்ராக்டிஸ் அந்த முடியாதவர்களுக்கும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் பை ப்ராக்டிஸ் இது தாங்க முத்திரை கேசரி முதிரை இதுக்கு எப்போ பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க இது ரெண்டுமே முட்டாள்தனமான கேள்வி ஏன் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பண்ணுறீங்க கண்டிப்பாக தினமும் செய்தே ஆக வேண்டும் ஒரு மாறுதல் நம்மகிட்ட நல்லா வரணும்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எவ்வளவு நேரம் செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் எவ்வளவு நேரம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது காலத்தை கூட்டும் பொழுது அந்த அளவுக்கு நமக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த இது ரெண்டு விஷயந்தான் ஸோ தினமும் கண்டிப்பாக பண்ணணும் எவ்வளவு நேரம் அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் சந்தோஷம் உங்களுடைய உடல் வருத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் உட்காந்து ஒரு தியானம் அப்படிங்கிறது பண்ணா பண்ணாதீங்க உடல் வலிக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கவனம் உடலுக்கு வந்துருச்சு வெளியே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேலே உங்களை வருத்திட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது ஸோ ரிலாக்ஸ் ஆகிக்குங்க நார்மலாக அப்படி கிராஜுவல் அப்படியே டவுன் பண்ணுங்கள் எப்படி கிராஜுவலாக அந்த தியான நிலைக்கு போனீங்களோ அதே போல் கிராஜுவலாக உங்களை அப்படியே டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கை கால்களை அசைச்சு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா கை அப்படி பொறுமையாக தேய்ச்சி இந்த முகத்தை அப்படி மூணு தடவை இது பண்ணிவிட்டு நல்லா அப்படி முகத்தை மூடுன மாதிரி வச்சுட்டு கண்ணை வந்து அந்த இருட்டல் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இது பண்ணிவிட்டு எந்திரிங்க சரிங்களா மெதுவாக தான் உள்ளே போகணும் மெதுவாக தான் வெளியே வரணும் டபால் எந்திரிக்கக்கூடாது அப்போ தான் ஒரு மாதிரி கிருகிரு நாகும் தலை வைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ உடல் வருந்தக்கூடாது உடல் வருத்தாமல் செய்கிறது தான் தியானம் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யோகா பயிற்சி அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இது இரண்டு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தியான நிலையில் போய் அந்த ஒரு மௌன நிலை அப்படிங்கிறத எளிதில் அடைய முடியும் சாம்பவி கேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க இதுதான் ப்ராக்டிஸ் மெத்தட் சரிங்களா ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸுக்கு உண்டான மெத்தடு மாறும் இது கூட இன்னும் அடிஷ்னலாக பிராணாயாமத்தையும் சேர்த்து சொல்லித் தருவாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இதுதான் சாம்பவி கேசரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னலாம் நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் எதுவும் பண்ணாமல் பேசாமல் அமைதியாக உட்காந்திங்கன்னா போதும் நாக்க மேலே வச்சுட்டு பூர்வு மதியில் கவனத்தை வச்சுட்டு உட்காந்திங்கன்னா போதும் உடலுக்குள்ளேயும் மனதிற்குள்ளேயும் மாறுதல்கள் இயற்கையாகவே நடக்கும் அந்தந்த கால அளவில் உங்களுடைய மனம் அமைதி அடைய 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 உடலிலும் மனதிலும் மாற்றங்கள் தானாக ஏற்படும் நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணாதீங்க தானாக நடக்கும் பொழுது தான் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நீங்கள் புஷ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் எஸ் ஸோ இதுதான் எனக்கு உண்டான பதிவு பிராக்டிஸ் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுங்க ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்க திறந்துட்டி நன்றி வேர்